Sabbath Shalom. Shalom to all of you. Adiyu enna devanum nammudaiya daadiyum avarude devanum அவருடைய டாடியும் இப்படிப்பட்ட நாட்களிலே நாங்கள் நலனும் அவர் கொடுக்கும். சாப்பாடை சாப்பிடு, எங்களுக்கு வழியை திறந்து எங்களுக்கு விருப்பத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே விருப்பத்தையும் செய்யையும் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். இருள் சூழ்ந்து கொண்டு போகும் இந்த உலகத்திலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் என்று சொல்லி மெய்யாக இருளில இருந்து அவரது ஆச்சரிய வெளிச்சத்துக்கு வராதவர்கள் தொகைதான் எத்தனை. அப்படி நம் நிலையில் நாங்களும் இருந்தோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, அல்லது we are boasting in our denomination name of I'm a Roman Catholic or a Methodist or an Anglican or an AOG, whatever, CPM or full gospel, you name it. But all the while we never new daddy or the son. அப்படியால் நாட்களில் அவரை டாடியை மகனையும் அறியாதவர்களாக இருந்தோம். I told you it's knowing the father and the son is a relationship. ஒரு ஐக்கிய உறவினாலே வரும் காரியம். நேற்றைய தினத்திலே பைடனுக்கு புட்டின் ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் நடந்தது கொஞ்சமாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்னேன். அப்படி சைட் பியூட்டின் டு நோ அ பர்சன் யூ ஹாவ் டு கெட் க்ளோசர். அதுவா யூ கான் நோ. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். அளவுட்டி சொல்லலாம். சோ மெய்யான ஒரே தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிய அனுப்பினவராகிய யேசுவா மெஸ்ஸாயா
அவரையும் அறிய அறிவதே காலகட்டத்துக்கான வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை, அது நித்திய வாழ்க்கை என்று போட்டிருக்குது. Nobody has eternal life now. Eternal life is in the next age. Nithya Valvu. Adutha காலகட்டத்திலே மார்க்கு 10:28 வாசிப்போம். அப்பொழுது பீட்டர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதுக்கு யேசுவா டவுன், என் நிமித்தமாகவும் நற்செய்தியின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தாப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நலங்களையாவது விட்டவன் எவனும் அல்லது அவளும் இப்பொழுது இம்மையிலே இந்த காலகட்டத்திலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் இப்ப சொல்ற மறுமையிலே, இமை என்றால் இந்த காலம், மறுமை இனி வரும் காலம், இந்த கொடிய காலம் முடிந்து ராஜ்யத்தின் காலம், மறுமையிலே நித்திய ஜீவனை. Kingdom life is the next life. But now we are called to taste it. இப்பொழுது அவருக்கு பின்னாலே போகிறது நாம் இந்த காலகட்டத்திலே volume has gone down. நிறைய ஆசீர்வாதங்களே அவர் கொடுப்பார். எங்களுக்கு தேவையானவைகள், நாங்கள் இச்சிக்கிறவைகளால எங்கள் தேவைகளை சந்தித்து பிள்ளைகள் listen carefully, because many will be caught, not some, many will be caught. வேதம் வாசிக்கிறவர்கள், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் கவலையினமாய் இருக்கிறதுனால் இந்த வாழ்க்கையிலே பிடிபடுவார்களே. பிசாசு 24 மணி நேரம் வேலை செய்கிறான். பொறியிலே ஆகப்படுத்த யாரும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அவருக்கு விருப்பம் இல்லை. நெருக்கங்கள் துன்பங்களை போடுவான், பலவித பொறிகளை ஏற்படுத்துவான், அல்லது எங்களுக்கு விருப்பமான காரியங்களை ஆசீர்வாதமாக காணப்படுகிற காரியங்களை எங்களுக்கு முன்னாலே வாய்ப்பான். எங்களை விருப்பத்தை தூண்ட, and all this is done
இவையெல்லாம் அவன் செய்யும் காரணம் எவ்வளவு பேரை ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போகாது நிப்பாட்ட முடியுமோ. He will do that. இந்த ராஜ்யத்தின் ஆபரேஷன் அது இயங்குவதை அவர் கொடுத்த இந்த வேலையிலே சில வருஷங்களாவது இருந்தவர்கள், இப்பொழுதும் இருக்கிறவர்கள், வெளியே போனவர்கள், அவர்கள் பார்த்திருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் எந்த எந்த நாட்களிலே பிசாசு எழும்பி கூச்சல் போட்டோ புத்தகங்களை அறிந்தோ பைபிள்ஸ் எந்த காரியம் அவனுக்கு பிடிக்கவில்லை. கொடுக்கப்பட்ட செய்தியிலே That's the word of the kingdom goes and brings out the hiding darkness. ஒளிந்திருந்த இருளை வெளியே கொண்டு வருவது. சிலர் அடக்குவார்கள். என்னமோ வெளியே போகணும் போல இருந்தது, நான் விடுவிட எனக்கு பக்கமா இருந்தது, சோ நான் அடக்கி போட்டேன். வெளியே போக இருந்தது பாம்பு பிசாசு. யேசுவா தேவாலயத்தில் வார்த்தை கொடுக்கும் பொழுது மார்க் முதலாம் அதிகாரத்தில் சும்மா இருந்த ஒருவன் கூச்சம் போட்டார். That's the presence of the kingdom. The word of the kingdom and Messiah is giving the word. அதுக்கு இருக்க முடியவில்லை. அவர் கொடுக்கும் அந்த நாளைக்குரிய வார்த்தை அவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் கொடுக்கும் நேரத்திலே எந்த இடத்திலாவது இலங்கையோ வழியிலோ அவர் அவளோடு கேட்கிறார்களோ எப்படிப்பட்டதான ஒரு விடுதலை அவர்களுக்கு தேவையோ, என்ன காரியம் அந்த வீட்டுக்குள்ள வேலை செய்தோ, மக இறக்கத்தை நிமித்தம் நேற்றுக்கு டேடியின் இருதயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் விடுதலையாக்குவார். பாடல்கள் 107:20 படி அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு தெரியும் அவர் வாயினாலே வந்த சொற்கள் வார்த்தை. அதே நேரத்தில் வார்த்தை ஒரு ஆள் தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர் வெளிப்படுத்துற புத்தகம் 19:13 இந்த வார்த்தையை நீயும் நானும் எவ்வளவுக்கு நேசிக்கிறோமோ அவ்வளவுக்குத்தான் யேசுவா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம். கூடவும் மாட்டாது, குறையவும் மாட்டாது. இந்த வார்த்தையோடு எவ்வளவு நேரம் நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். ஆசையாக அதன் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள, அவ்வளவுக்குத்தான் அந்த நேரத்தை நாங்கள் அவரோடு ஐக்கியப்படுகிறோம். Elohim and his word, or Yeshua and the word, are one. Nanum daddyum ondrayirukkum. Sotkal adivendu devanudeyathu. Kural avarudeya magan.
இந்த உண்மையை அடிக்கடி சொல்லிக் கொண்டு போகிறேன். இடையே அதை தியானித்து சொந்தமாக்கிக் கொள்வது அந்த உண்மையை உன் பொறுப்பு. ஒரு 3 நாளைக்கு முதல் கொஞ்சம் தக்காளி மரத்தை முளைக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் விதைகளை வாங்கி எடுத்தால் அது கையில வச்சிருக்க முடியாம இருந்தது. கொஞ்சம் காத்தடி சொன்ன பக்கம் நாங்கள் அதை போகிறது என்னென்னு சொல்ற ஒரு கடுகு விதையை விட மிகவும் சரியான சின்னம். அதை பேக்கட் பண்ணி அதை உள்ள போட்டு விக்கணும். அவர்கள் விற்கிறவர்கள் யாரியார்கள்? அது ஒரு அற்புதம். அது ராஜ்யத்தின் ரகசியம். The whole secret of the kingdom is in the seed. அதை காண்பிக்கும். ஒருவேளை மரங்களுக்கு கனியை கொடுத்து அதுக்குள்ளீங்க விதைகளை போட்டாரு இருக்கலாம். I can't get over. I can't. அவற்றை கொஞ்சம் விரல் போட்டு இப்படிப்படி நாட்டி இன்னைக்கு போய் பார்க்க ஒரு அங்குலம் சொல்றது நடக்க முடியாத ஒரு அற்புதமாக உன்னால் பார்க்க முடியவில்லையானால் நீ அவரிடத்தில் கேட்க வேணும். Open my eyes. உதுமாத்தையின் ஆழங்களை நான் அறிந்து கொள்ள என் கண்களை திறவும். இயேசுவா எத்தனையோ தடவை விதி பயன்படுத்தி இருக்கிறார். ஊமையிலே தேவனுடைய ராஜ்யத்தை எதை கூப்பிடுவோம்? If you don't understand that, you don't understand the kingdom. You can be ignorant, but you need light. அது விளங்காவிட்டால் ராஜ்யத்தை விளங்க முடியாது. அந்த வெளிச்சம் விளைக்கப்பட்டால் உனக்கு இன்னும் வெளிச்சமாக இல்லை. ஏனென்றால் அதை அவர் ஒப்படுகிறார் ராஜ்யத்துக்கு. ஒவ்வொரு கனிதர் மரங்களையும் அவர் உண்டு பண்ணி அதற்குள்ளே அந்த விதையை போட்டார். இப்பொழுது அந்த தக்காளி விதைகளை பார்த்தோம் நாங்கள். Some people I saw in the YouTube, அதை ஸ்லைஸ் பண்ணி அப்படியே வெட்டி அந்த பழத்தோடு அப்படியே ஒரு சட்டியில் வைத்து கொஞ்சம் மண் போடுகிறார்கள். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஓ மை குட்னஸ், யூ ஹாவ் டு சீ த ஹேண்ட் ஆஃப் டாடி அண்ட் யேஷுவா. ரெண்டு பேர் விதை நாட்டி 3 நாள் ஒளியில்
அவரது விதையை உன் இருதயமாகிய நிலத்திலே நாட்டினால் என்ன நடக்கும்? நாட்டின் ஐயா, இந்த விதைகளை கல்பலகையிலே ஆரம்பத்திலே உடன்படிக்கையிலே கொடுத்தார். அந்த விதைகள் முளைக்கவில்லை, வளரவும் இல்லை. அவர்கள் அதற்கு நேரம் செலவழிக்கவில்லை. அதை மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு அந்த விதைகளை முளைக்க பண்ண அலுவல்கள் பார்க்கவில்லை. And so he said that I'm going to write the words in their hearts. ஆனால் உபாகமம் 5:6-7 எல்லாத்தையும் வாசிச்சால், right from the beginning, தொடக்கம் இருந்தே, எலோகிம் அவர் டாடி இருதயத்திலே அவரது வார்த்தையை வைத்திருக்கிறதால் அவருக்கு விருப்பம். All the time you can say this. All the time. ஆறாம் அதிகாரம் 6:7-8 எல்லாத்திலும் எழுதி இருக்குது. இந்த வார்த்தைகள் அல்லது இந்த விதைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. அந்த விதையை தோண்டி எடுத்து விட்டா இன்னைக்கு வந்துருமா? 3 நாள் சரியான இருக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை பார்த்து பூனை அது இது போய் பாஞ்சு கிளறி அப்படி பிடிப்பா அந்த கோழிகள் முடிஞ்சு. அதை காக்க வேண்டும். So these are all very simple things. நான் என்ன சொல்ல வருகிறேன், அவர் சிருஷித்த அவரது ஞானத்தினால் வல்லமையினால் பழங்கள் கொடுக்கும் மரங்களுக்குள்ளே மரங்களில் அந்த பழங்களுக்குள்ளே விதை இருந்ததானால் மரக்கறி வகைகள் சாப்பிட்றாக்கள் வெண்டிக்காயோ தக்காளியோ கத்தரிக்காயோ கெக்கரிக்காயோ வெள்ளரி பழம் எப்படி எதுவோ பிலாப்பழம் இந்த விதைகள் பார்த்த உடனே you should know it's a kingdom. It's a coming kingdom. அவர் சொன்னபடியாக இது நடந்தது. அந்த அந்த மரம் அந்த கனியை கொடுத்து அதுக்குள்ளே அந்த விதைகளை போட்டிருக்கிறார். விதை தரும் பழங்கள் யாருக்கு? அவர் சாப்பிடவா? எங்களுக்கு. அதனாலதான் அவரது ஞானம் வல்லமை எல்லாம் சிருஷிக்கப்பட்டவர்களாலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. உலகத்தில் இருக்கிறவர்கள் அவரை அறியாதவர்கள் இந்த விதைகள் எதுவாய் இருந்தாலும் அதை நாட்டி அதற்கு பாதுகாத்து அதை செய்ய வேண்டியவைகளை செய்தால் அந்த விதை வேரை அனுப்பி கீழே ஷூட் அந்த முளை மேலே வந்து அந்த மரம் வரும். இல்லாட்டி என் வயல் செய்யறான், இல்லாட்டி என் மரக்கறி வகைகளை நாட்டுகிறான். Is the kingdom God gives the growth.
அதை மனுஷன் செய்ய முடியாது. மொழி எழும்பி வேலை வர நோ. உனக்கு ஏதோ உடல் பிரச்சனை, டாக்டர் சொல்லுகிறார் வெல் வி ஹேவ் டு டு எ சர்ஜரி, ஒரு சிகிச்சை. And he cuts. Your body, your skin. எல்லாம் செய்து முடிய அதை தச்சு விடுறாங்க. எப்படியோ யாரு அதை ஒட்ட பண்ணி குணமாக்குவது? The doctor cannot do that. Even the medicine cannot do that. Now, a God who heals எலும்போடு எலும்பை ஒட்டப்படுவது, நரம்போடு நரம்பை, தசையோடு தசை ஒட்டப்படுவது. நானே உன் டாக்டராகிய எலோகிம். யாத்திரை புத்தகம் 15:25. I am your doctor. அவன் பரியாரி என்று போட்டிருக்கிறான். வந்த காலத்தில் பரியாரி எழுமோ. I am your healer. விதைகள் இனிமேல் நீ பார்க்கும் பொழுது பிள்ளைகள், ரிமெம்பர் த கிங்டம். அதுவே மையம், அதுவே வரப்போகிறது. அதையே அறிவித்தார் யேசுவா, அதிலே இயங்கிக் கொண்டிருந்தார். இந்த ராஜ்யத்தின் செய்தி உலகங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். மத்தேயு 24:14. அதுக்குள்ளே போக வேணும், பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அதனுடைய தெரு எப்படி, வழி, அதனுடைய வாசல் எப்படி, எல்லாமே சொன்னார். யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள். And we see, I don't know, only now I am thinking about, நாங்கள் அவர் வரும் ராஜ்யத்தை மறக்காது இருக்கிறதுக்கு, probably we are seeing the fruits with the seed. எங்கள் வீட்டிலே சமைக்கும் நேரத்திலே மரக்கறி இது அவைகள் எங்கள் கண்கள் காண்கிறது. அவருடைய ஞானத்தினாலே பழங்களுக்குள்ளே அந்த விதையை போட்டார். இந்த விதை அதுக்குரிய அந்த மரத்தை கொண்டு வந்து கனி கொடுக்கும். வேறு ஒரு மரம் வராது, அந்த மரத்தில் வேறு ஒரு பழங்கள் வராது. நீயும் நானும் கனி கொடுக்க அழைக்கப்பட்டோம். அவர் கொடுத்தும் கொடுக்கும் விதை அவருடைய வார்த்தை. அவர் கொடுத்த நிலம் எங்களுடைய இருதயம். 42:6 ஏசாயா. அதனால உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும், அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும். இதில் எந்த பிழையும் இல்லை. அழிவில்லாத விதை. பிழை எங்கால பக்கத்தில் இருக்கும் நிலம்.
நான்கு விதமான பிரிவு. யேசுவா அந்த முதலாவது ஓமையிலே விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதை சொல்லுகிறார். எப்படியாக வழியோரத்திலே விழுந்தது, கற்பாறையிலே விழுந்தது, முட்கள் நிறைந்த இடத்திலே, நல்ல நிலத்திலே, நான்கு விதமான இருதயங்கள். இந்த நாளுக்குள்ள உண்டு, நீ வர வேணும், நான் வர வேணும். இந்த நாளுக்குள்ள கடைசி நல்ல நிலம் அந்த இருதயம் தான் கனி கொடுத்தது. மற்ற மூன்றும் நோ. நிலம் எவ்விதமாக ஆயத்தம் பண்ணி அறுபடியை எதிர்பார்க்கிறவர்கள் அதை மிக கவனத்தோடு அந்த நிலத்தை ஆயத்தம் பண்ணுவார்களோ. இப்ப நான் ஏற்கனவே அந்த தக்காளி விதையை நான் சொன்னேன். அது என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லி ஆக்கள்கிட்ட கேட்டு பிள்ளைகள் அதை எடுத்து ஆயத்தம் பண்ணி கொண்டு பத்திரமா ஒரு இடத்துல பார்த்தாச்சு. வெயிலும் அதிகமா இருக்க இல்லாது very simple. நீ இருக்கும் கூட்டத்தை குற்றம் சொல்லாதே, உன் போதகரை குற்றம் சொல்லாதே. ஒருவேளை அவனுட விதைகளே இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு விதைகண்டா என்னென்று தெரியாம இருக்கலாம். அவன் தன்னுடைய ஆதாயத்துக்காக விதைக்கிறவன் போல காண்பிக்கப்பட்டான். நீ அறுபடியை விரும்புகிற நீ உனக்கு தெரிய வேணும் எங்க விதை, நல்ல விதையை. நான் அது நாட்டுறதுக்கு முதல்ல எத்தனோ பேருட கேட்டேன், எங்க நல்ல விதை, தரமான பெரிய தக்காளி வரக்கூடியதாக எங்க எடுக்கலாம்? அந்த தக்காளியிலேயே எத்தனையோ மரம் அவர் வச்சிருக்கோம். ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று ரவுண்டா இருக்கும், ஒன்று கொலை கொலையா இருக்கும். They call the cluster tomatoes most of the time they sell these in Canada. I have never seen over here. They call it cluster tomatoes. எப்படி வித்தியாசமான இதுகள் இருக்கு. ஸோ அதுக்குரிய இப்படியான இது தேவைன்னா அதுக்குரிய விதை தேவை. எப்படிப்பட்டதான விதையை உன் இருதயமாக நிலத்தில் நீ விதைக்கிறாய் என்பது முக்கியம். நெறிஞ்சமுள்ள நாட்டினேண்டாம் வரும், அதுதான் உன் வாழ்க்கை. ஜல கற்பாறையில கொண்டு போடுறான் விதைய. யாரும் பிளேம் பண்றது ஆக்களையா? இல்ல, உன்னை இருதயம் கடினம். என்ன நடந்ததோ பிறந்ததுல இருந்து இன்ன வேலை உனக்கு பார்த்தே தொறிச்சு Yeshua is trying to say
It all has to do with the heart, with the soil. There is nothing wrong with this. அந்த விதையிலே எந்த பிள்ளையும் இல்லை. பிள்ளை நீ கேட்கிறாயா? உனக்கே இன்னும் துளிர் வழியால வரல. சொன்னாங்கள் அதை நாட்டினதுக்கு பிறகு அந்த தக்காளி நாங்கள் ஒரு கொஞ்சம் ஐயோ, அந்த ஒரு விரலை தாட்டதுக்கு பிறகு அதை எடுத்து அதுக்குள்ள போடப்பட்ட பாடு போடுறதுக்கு இடையில காத்து வந்து அடிச்சிச்சு. பிறகு மற்றதை எடுத்து விடு. அது இணல்ல வைக்கணுமா? வெயில இருக்கக்கூடாது. பாத்தீங்களா, பார்த்து அப்பதான் நாட்டி நாக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்போட பாதுகாக்க வேண்டும் அந்த சட்டிய. இன்னும் சரியா முளை வரல. சிராக்கள் சட்டியும் மண்ணும் அப்படி என்ன, ஒரு விதையும் உள்ள போடல. பிறகு பார்க்க சட்டியும் மண்ணும் இல்லை. எங்க போயிட்டு அவர்கள் வேறெங்கோ போகிறார்களா? சரியான நிலத்தை வச்சு போட்டு நாட்டு அது வழியால வந்து நீங்க ஒரு நுழம்பு கொஞ்சம் பெரிய இதுதான் முதல் தடவை தக்காளி விதையை நாட்டி வாழ்க்கையிலே வழியால வந்து நிக்கிறது. அதனுடைய காம்பு மாதிரி முளை வழியால தொட்டா உடைஞ்சுவோம். Why I am saying all this is it's a miracle. சரியான நிலம் ஆயத்தம் பண்ணி சரியான கற்களை எல்லாம் பொறுக்கி கல்லுகளோட நாட்டுவோமா? விதைகளை நிறைய கல்லு சும்மா ஒரு இடத்தை எடுத்து கொண்டு போட்டுட்டு அந்த பாட்டுக்குள்ள என்ன பிள்ளைகள் இதுல இருந்த தாய்மார்கள் சொல்லுங்க பாக்க. Why blame others? வழியோரம் முளைக்கவில்லை, கற்பாறை வேறுபடையலாது, எழுதே கட்டினும் கோபதாபங்கள் புறக்கணிப்புகள் நடந்த காரியங்களும் மெசேஜ் கேட்டீங்களா? கேட்டோம். ஏதாவது பட்டதா? நான் முந்தி கேட்டிருக்கிறேன். வழிமாயிருக்கோண்டோ come to say this, we'll go to the John 17 chapter. But then, friends, avanadi, kolgunadi, mandaravadam pannukra friends, nee enna endu mulaikka porai? Unakkulla eppadi indha vidham mulaikkum? No.
உலகத்தின் கவலைகள், உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், இந்த வாழ்க்கை உபங்களுக்கு தெரியுமே உலகம் என்னண்டு. பொய்யான ஒரு வாழ்க்கை எந்த சாதியாயும் இருக்கட்டும், அமெரிக்கனோ கனேடியனோ பிரிட்டிஷ் ஓ ஸ்ரீலங்கனோ இந்தியனோ சைனீஸோ ஜாப்பனீஸ், இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்கள், தட்ஸ் இட். இந்த வாழ்க்கை வஞ்சிப்பான வாழ்க்கை, பிசாசின் ஆளுகையின் நடக்கும் வாழ்க்கை, இருளடைந்த வாழ்க்கை, காரிருள் ஜனங்களை மூடும் வாழ்க்கை, மதங்களை வழிபடும் வாழ்க்கை, போட்டியின் வாழ்க்கை, வாழ்க்கையின் பெருமை, கணினிச்சை மாம்சத்தினிச்சை ஜீவனத்தின் இந்த வாழ்க்கையின் பெருமை, இதில் எப்படிப்பட்டவர்களுக்கு என்னண்டு இது வளர்றது. இந்த விதை, இது உயிருள்ள விதை மட்டுமல்ல, இது அழியாத விதை. I never thought about concentrating on the natural seeds. இயற்கையான இந்த விதைகள், பழங்களின் விதைகள், அது நாட்டுவது, அது முளைப்பது, அதில் கூடுதலாக நான் கவனம் செய்து. இப்போ இன்றைக்கு இங்கே வந்து இருந்த உடனே தான் எனக்கு ஒன்றும் வரவில்லை, ஸ்டார்ட் பண்ண மட்டும். There is a secret of the kingdom. I want to ஒரு விதை விதிக்கிறவனின் ஊமை எல்லாருக்கும் தெரியும். என்னை பார்க்கிறாயா? மென்டல் நாலேஜ், மனதால். பட் ஹவ் யூ ரிசீவ் லைட், வெளிச்சம் உனக்கு கிடைத்ததுண்டானால் எப்படி பழங்களின் விதையை சரியான இடத்திலே சரியாக கண்காணித்து சரியான காவலோடு அதை பார்த்து செய்ய வேண்டியவைகளை செய்தால் அது முளைக்க ஆரம்பித்து வந்து உன் தோட்டத்திலே கனி கொடுக்கிறது உனக்கு தெரியும். இந்த விதையும் இருதயம் என்கிற நிலமும் ஏன் முளைக்கவில்லை, ஏன் முளை வெளியே வரவில்லை? நான் இவைகளை துவக்கிவிட்டேன், நீ யோசித்து பார். அவர் கொடுத்த நிலம், அதில் உள்ள மனுஷர்களுக்கு சுவாசத்தையும், அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும், ஆவியங்கிறது பிழையான மொழிபெயர்ப்பு, மனுஷன் ஆவி அல்ல, இருதயம். Gave them a heart. இருதயத்தில் யோசிச்சு நான் என் தோட்டத்தில் இவைகளை நாட்டப் போகிறேன் என்று சொல்லி நீ நல்ல விதைகளை கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தி, அப்போது நீ பார்த்த மாதிரி
அந்த கல்லுகளை பொறுக்கி எல்லா நிலத்தையும் விதைக்க போற அந்த நிலத்தை பண்படுத்தின பிறகு நீ விதைய நாட்டுகிறாய். அது பார்த்த அந்த வழியிலே சத்தியான அந்த நாளிலே முளை வெளியே வந்து வளர ஆரம்பிக்கும். உனக்கு சந்தோஷம். My God, when we ran, ரெண்டு நாளா போய் பார்த்த பார்த்தமா தான் தட்டியும் மண்ணுந்தான் உண்டையுமே காணும். இன்றைக்கு போய் பார்க்க பிள்ளைகள் காத்துக்கு இப்படி பறந்து போற கையில வச்சிருக்கலாத அந்த அக்காளி விதை முளைக்கு இப்படி வந்து இனி மரமா வந்து கனி கொடுக்குமெண்டா. இது யேசுவா சொன்னார், the word is the seed. வார்த்தை தான் விதை. நான் சொல்லலாம், நாலு வித்தியாசமான நிலங்களில் மூன்று நிலங்கள் மூன்று இருதயங்கள் கனி கொடுக்கவில்லை. நூறுல 75 வீதமானோர் வலியோரம் கற்பாறை முட்புதல் நலநிலம் அந்த நல்ல நிலத்துக்கு லூக்கா எழுதி வச்சிருக்கிறான். 8 அவர்கள் இருதயமாகிய நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே அப்படியான நிலம் தேவைப்படுது. நன்மையும் உண்மையும் அதை விதைத்து அதை காத்து பொறுமையோடு கனி கொடுக்கிறார்களாம். The wait until the fruit comes. இது உன் வாழ்க்கை என் வாழ்க்கை. அதுக்குதான் யேசுவா சொன்னார், நான் கையில வச்சு அந்த மண்ணுக்குள்ளே அந்த விதை உள்ளே போக பிள்ளைகள் அந்த விதை போக வேண்டிய இடத்தை விரலால் அமர்த்தினார்கள். அதுக்குள்ளே உண்டு. என்ன நடக்க போகுது? அந்த விதை சாக வேணும். உயிர் வழியாலே வருவதற்கு இந்த விதை உள்ளே போய் இந்த வாழ்க்கைக்கு நீயும் நானும் சாக வேண்டும். இது வளர்ந்து வெளியிலே வர கனி கொடுக்க நீ ஆசீர்வாதமாயிருக்க தனியா யோசிச்சு கொண்டு தெரிவாய். நீ பெரிய குடும்பமாக இருக்கலாம், லைக் ஜான் வெஸ்லி 19 பேர். அவன் 15 ஆள் பதில் சோச்ச ஆரம்பித்த ஜான் வெஸ்லி
அவன் அப்படியான குடும்பத்திலே நீ இருந்தாலும் நீ தனியாயிருப்பாய். பட் அந்த 19 பேர் குடும்பத்திலே ஜான் வெஸ்லி தன்னுடைய வாழ்க்கையை விதைக்க தீர்மானம் எடுத்தான். I don't know, Daddy, where you were taking me while we were just in the உலக வாழ்க்கைக்காக மரித்து இந்த விதை நாட்டி இந்த விதையினால் பிடிபட்டு எத்தனையோ பேர் இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு வந்தார்கள். And they started the group Methodist. விதை நாட்டப்பட்டவர்கள் தான், முளை வந்தவர்கள் தான், இருளில் இருந்து வெளியே வந்தவர்கள். வாழையடி வாழையாக மெதடிஸ்ட் மண்டபத்துக்குள்ளே வந்தவர்கள் அல்ல, கத்தோலிக்க மண்டபத்துக்குள்ளே இனிமே எந்த மண்டபமாயும் இருக்கட்டும். லைஃப் மஸ்ட் கம் இன்சைட். வாழ்க்கை யேசுவ சொன்னார், நானே வாழ்க்கை, அது உள்ளே வர வேணும். You can't hear. This has to be planted. உன்னேருதே நாட்டப்பட்டாலுடைய nothing doing. கனி கொடுக்காமல் சாகுபாய். பிறந்த நோக்கம் தெரியாமல் சாகுபாய். மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்றவர்களை சொறிஞ்சி, குற்றஞ்சாட்டி, அப்படி இப்படி செய்து ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபை கூட்டம் என்ற இதில் இருந்து அதுக்கு பிறகு காலம் வர சாகுபாய். விதை முளைத்து வருவதற்கு அங்கே விதை இருக்கவில்லை. போடப்பட்ட விதைக்கும் அங்கே நிலம் சரியில்லை. கல் நெஞ்சம், எரிச்சல், பொறாமை, சுயநலம், இவருக்கு வாய்ச்சி போட்டு தான் போவோம். ஓகே, மார்க்கு 4:4 அதுல யேசு டாக்கிங் அபவுட், நவ் லெட் மீ சே, த கிங்டம் ரகசியமாக பல உவமைகள் கூறப்பட்டது. எல்லா உவமைகளும் இஸ் தி எக்ஸ்பிளன் டு reveal the kingdom. ராஜ்யத்தை வெளிப்படுத்த. ஓகே, வர இருக்கும் ராஜ்யம், வர இருக்கும் அரசாங்கம், யேசுவாவின் ஆளுகை இப்பொழுது நாங்கள் ருசிக்க வேண்டியது, இப்பொழுது பின்பற்ற வேண்டியது. இந்த வாழ்க்கையை பிடிச்சுக்கொண்டு ராஜ்யத்தின் வாழ்க்கையும் பிடிக்க இயலாது. இந்த வாழ்க்கையை அனுபவிக்க விருப்பமா? அதிலே போ. உனக்கு விதையும் இல்லை, தோட்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, உன் பாட்டிலே போ. ஆனால் விதையை எடுத்து அறுவடைக்காக யோசித்து அதை நாட்ட விரும்புகிறவர்கள் சோம்பேறிகளாய் இருக்க முடியாது. ஆஹா,
அந்த நிலம் பண்படுத்தப்படும். சும்மா நெறிஞ்சமுள்ள அதிகாரிகள்லாம் கிடக்குது, உண்ட கிச்சனுக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு நிலத்துண்டு, அதுக்குள்ள கொண்டு போய் எங்க பிள்ளை அந்த தக்காளி வித நாங்கள் பேக்கெட்ல அதை கொண்டு வாங்கோ, அதை வெட்டி விதை எல்லாத்தையும் எடுத்துக்காரு வருகி பையா. அந்த நிலத்துல என்ன வரப்போகுது? எளிமையா சொன்ன நாலாம் அதிகாரத்து உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க, முட்களுக்குள்ள விதையாத என்னது அப்படின்னு சொல்லி இருக்க. டேடி ஏன் கொண்டு போய் விதைக்கிறாய்? நான் கொடுத்த வார்த்தையாகிய விதை முட்கள் முழு பேய்கள் உள்ளுக்கு கிடக்குது, விடுமா? அது நாம கொடுத்து போட்டுமா அளவு சொல்லுவோம், அவனை நம்பாத அந்த விதை சரியில்லை, அது பூச்சி ராஜ்யம் ஒன்று இல்லை, இவனுக்கு மூளை சரியில்லை, புழுக்கள் அந்த ஆளுக்குள்ள அந்த மனுஷிக்குள்ள விளங்குதா? ஒரே ஒரு தடவை நீ கடந்து போகிறாய், நடைபணம் மாதிரி தெரியாத நீ கனி கொடுக்க அழைக்கப்பட்டாய். Why had to warn you? What kind of fruit you are giving? முளை வந்துட்டுதா? வளருதா? இல்லாமல் அந்த விதையை நாட்டினாக்களுக்கு துக்கமா இருக்குமே. எல்லாத்தையும் விதி எடுத்து வந்ததப்பா உண்டையுமே காண இல்லையே. இருநூத்தம்பது 300 ரூபாய் கொடுத்து சின்ன ஒரு பேக்கெட்டை வேண்டி போட்டு உண்டையும் காணல, துக்கமா இருக்குமா இல்லையா? வித்தவனோட கோபமா? ஒரு புச்சி விதை இதுல இல்ல. இது தரம் வாய்ந்த நிறைய கனி கொடுக்கும் விதைகள். நாட்டுவியா? ஓ நாட்டுவன், உன் இருதயமாகிய தோட்டத்தை முதல்ல பண்படுத்துவியா? நான் தொடக்கம் இருந்து இதுவரை பேசியது டாடி அறிவார். உண்மையை விரும்புகிறவர்களுக்கு தெரியும். ஒரு யோசனை இதை குறித்து என் மனதிலே வரவில்லை. இங்க வந்து இருக்கும் வரை ஏன் இதை சொல்லுகிறேன்? நீ கேட்க வேண்டியது எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த 21st March 21st தேதி மார்ச் மாதம் 2021 நீ கேட்க வேண்டும். இந்த நாளிலே அவருக்கு தெரியும். வார்த்தை வாங்குறாய், விதைய பற்றி கொப்பி கொப்பியா எழுதுறாய், விதைய பற்றி நடி கேக்குறாய், நிலத்தை பண்படுத்தி நாட்டினாயா?
கலர் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெட் இங்க், கிரீன் இங்க், வடிவ தலையங்களுக்கு சிவப்பு. அப்ப என்ன விதைக்கலையா? யோசிக்கல. எத்தனை கொப்பி முடிஞ்சு போச்சு? வாங்கி எடுத்த வித ஒன்றும் நாட்டல்லையா? கொப்பி நிலமில்லையே. இந்த கொப்பைக்குள்ள தக்காளி விதையை போட்டு மூடிட்டு நிதலைக்கு போனா வளருமா? அத வெளியில சொன்னியண்டா கேக்குறவ சொல்லுவான். வெளியால கழிச்சது பைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு போவா. இதெல்லாம் வேண்டிங்க நடக்குது. எதை நாட்டினாய்? எப்படியான தண்ணீரை ஊற்றினாய்? தியானம் அவரோடு வைக்கும் ஐக்கியம். விதையை வாங்கி எடுக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் விதையத்தான் எறிகிறாங்க. சில இடங்கள்ல எறிகிறது உடைச்ச கச்சாங்கொட்டை கோதி. பாவங்கட பாடு அதோ கதி. கோதப்படி நாட்டுற அதானா அவங்களுக்கு கொண்டு போய் நடக்கிறது இல்லை. சூரியனால் என்று சொன்னாலும் கொண்டு முழங்கிறது இல்லை. இல்லை, பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. Oh daddy, I honor and I don't know how to thank you and appreciate you. It never occurred to me to speak about this. இதை குறிச்சு பேச ஒரு ஹிண்ட் ஒரு இதுவும் நீர் எனக்கு தரவில்லை. இந்த ப்ராட்காஸ்ட் ஆரம்பிக்கும் வரை நத்திங். ஜஸ்ட் ஓபன் மவுத் அண்ட் ஐ நோ யூ ஆர் ஃபீலிங் இட். ஐ கிவ் யூ த க்ளோரி. பிளஸ்ட் பி காட் த லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல், த ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ், the father of all comfort. நிராசிர்வதிக்கப்பட்டவர் இஸ்ரவேலின் தேவனாகிய யாவே. யேசுவாவின் டாடி, நீரோ தொடக்கமும் முடிவில்லாதவர். முடிமா இருக்கங்களின்படி ஒரு விதையை நீ வைத்திருந்து நித்திய காலமாய் ஒரு விதை ஒன் யேசுவா. The word
எங்களுக்காக இந்த பூமிக்குள்ளே அனுப்பி அவரை விதைத்தீர். அநேக பிள்ளைகள் அந்த விதைக்கப்பட்ட மரத்திலே இருந்து நிறைய தக்கதாக உமக்கு குடும்பத்திலே அவருடைய விதையானார். டாடி அந்த விதை யேசுவா விதைக்கப்பட்டு அதில் இருந்து எப்படிப்பட்ட பழங்கள் வரும். தக்காளி விதை எதை கொண்டு வரும்? வெண்டைக்காய் விதை எதை கொண்டு வரும்? அவர் தம்முடைய மகனின் சாயலுக்கு ஒப்பான கரெக்டர் பிள்ளைகள் பழங்களாக வர ஒரு விதையாக அவரை விதைத்தார். அதான் அவரை பிடிக்க ஏறோது தேடுகிறான் உண்மை கொல்ல என்று சொன்னதும் உடனடியாக டடியின் திட்டத்தை வெளிப்படுத்தினார். கோதுமை மணியானது அல்லது பப்பாசு விதை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததையாகில் அநேக கனிகளை கொடுக்கும். அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வருவதற்கு அவரை சகலத்திலும் உலகத்திலே பிடிபட்டிருந்த பிள்ளைகளை மீட்கும்படி அவர்களுக்கு ஒப்பாக அவரை சாயலாக மாற்றி மரணத்துக்கு உட்படுத்தினார். அந்த விதை மண்ணுக்கு கிளை போவன். புதிய வெளியே வந்த அந்த விதையில இருந்து வந்தது மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்கும் ஆவியாகிய அவருடைய மகன். நாவ் பலருடைய வாழ்க்கைக்குள்ளாக அந்த விதை வார்த்தை என்னும் விதை ஜீவனுள்ள வார்த்தை the living word அவர் உள்ளே போகிறார். இப்பொழுது உங்களோடு இருக்கிறார், இனிமேல் உங்களுக்குள் இருப்பார். யோகனான் 14. You believe that? அவருக்கு எழும்பிய உடலின் மாமிசம் இருக்கிறது, அழுகவில்லை. எலும்பு இருக்கிறது,
இறப்பதற்கு முன் இருந்த உடல் இரத்தம் சுவாசிக்கும் நிலைமை இப்பொழுது இல்லை. இதுவே அவரை பின் சொல்ற சீஷர்களுக்கு கொடுப்பார். So when we see this parable, Mark 4:26, பின்பு அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. உனக்கு தெரியும், ஒரு மனுஷன் நிலத்தை, நிலம் அவனுடைய இருதயம், விதை தேவனுடைய வார்த்தை. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விளைத்து பயிரிடுகிற பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கு. நாங்க விதைச்சு போட்டு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், சட்டிக்கு பக்கத்துல ஊந்தி இருக்கல, என்ன செய்யறீர்கள், முளைக்கு மேல பார்த்துட்டு இருக்கிறோம், போய் படுங்கோ பார்க்க போறோம். What is Yeshua saying here? The man goes to sleep. அவன் தூங்க போறான், எழுந்திருக்கிறான், அங்க ராஜ்யத்தின் வேலை நடக்குது. நீ இந்த வார்த்தையை கீழ்படித்து பாடமாக்கி உன் இருதயமாக நேரத்தில் நீ விதைக்க, நேரத்தில் உனக்கு தெரியாமல் நாள் போன போக்கிலே நீ தூங்கி எழுந்திருந்து உன் வேலைகள் நேரத்தில் அந்த விதை முளைச்சு வளர ஆரம்பிக்குது. நீ கனு கொடுக்க வளர்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். நடி விதத்த ஒரு விதை புதிய மரமாக எழும்பி அநேக பழங்களை கொண்டு வந்த அவைகளுக்குள்ளே அந்த விதை காதுள்ளவன் கேட்க கடவான். நிலத்தில் விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க, நாட்கள் போகிறது, conscious of it, அது எப்படி அது வளருதண்டு, அது அற்புதம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் தேவனுடைய ஆளுகை, இதுதான் தேவனுடைய செயல். What will you do with your life? Okay, கணக்க நாட்கள் கடந்து போனது, அவர் சிருஷித்த மரங்களின் பழங்களுக்குள்ளாய் இருக்கும் விதைகள் எப்படியாக வளருவதானால், வளர்ந்து கனி கொடுக்கிறதானால், அவருடைய விதை எப்படி நீ கனி கொடுக்காமல் இருப்பாய்? நீ பெற்றுக்கொண்ட விதையை என்ன செய்தாய்?
ஒரு மனுஷன் அந்த தரமான விதைகளை எல்லாம் வேண்டி எடுத்துட்டு வந்து கடையில இருந்து தன்னுடைய நிலம் தோட்டத்தை கிளிய பண்ணி புடுங்க வேண்டியதை புடுங்கி கற்களை பொறுக்கி அப்படி எல்லாம் தள்ளுகளாக்கி நிலத்தை பண்படுத்தி அதுக்கு பசலை வேணுமெண்டா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எருக்களை போட்டு என்னத்துக்கு வாங்கினாய் விதையை? இப்ப ஓடி வலிக்குது இல்லையா? நோட்ஸ் எடுக்கிறாய். ஏன் கிறிஸ்தவ சபை ஒன்ற மண்டபத்துக்குள்ள போறாய்? அங்க எனக்கு ஒரு விதையும் கிடைக்கிறேன். பின்ன என்னத்துக்கு போறாய்? ஆற பார்க்க போனாய். மெல்லிய அடை தரித்தவர்களையா அல்லது ஸ்கர்ட் உயரமா போட்டவர்களையா? Why did you go? Oh, I said, you know, the kingdom is all about the seed, the soil, looking after and reaping. How many people have no fruit? பசியா இருந்த நேரம் ஒரு அத்தி மருந்து கிட்ட போயிட்டு அங்க ஒரு பழத்தையும் காணல. ஒரு சொல் இனிமேல் உனக்கு கனி கொடுக்க மாட்டாய். That's it. அது வேரோட பட்டு போச்சு. நல்ல பழங்களை கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். என் டடி நாட்டாத மரமெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். How many things you use as examples எத்தனை காரியங்களை looks like he doesn't want me to go into John 17 or just all the time. Other, at least I will have half an hour. Anyway, let your will be done, Daddy. Your will be done. அதிகாரிகளுக்கு முன்பாக போகும் பொழுது நீங்கள் அதை இதை யோசிக்காதவங்க. என்ன பேச வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக பேசுகிறவர் பரிசுத்தாவி என்று ஒரு இடத்துல சொன்னார். அடுத்த இடத்துல உங்கள் நடியின் ஆவி அணி சொன்னார். இன்னொரு இடத்துல நான் கொடுப்பேன் அந்த வார்த்தைகளை. லூக்கா 21:15, மத்தேயு 10:22, 10:20, மார்க் 13:11, லூக்கா 12:12. இவ்வளவு நேரம் நான் உன்னோடு பேசியது என் சிந்தனையில் ஒரு தடவை வரவில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் நேரத்தில்
இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராக கோப்பாயிருக்கிறது. எப்படி என்றால் நிலமானது, நிலம் நிலம் நிலம். நம்முடைய இருதயம் இந்த வார்த்தை விழுந்து முளைக்க சூஷிக்கப்பட்டது. அது உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அது நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவராகிய யெகோவா சொல்லுகிறதாவது, எனக்கு பாரத சொல்றேன் கேளுங்க. உனக்கு வீடு இருக்குது, கொஞ்சம் வளவு இருக்கு, பின்னால கொஞ்சம் துரமான தரமான தக்காளி விதைகள், வண்டி விதைகள், கத்தரி விதைகள், மற்ற நாங்கள் சமைக்கிற விதைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ற இடம் இருக்குது. அவைகளை போய் வேண்டி வந்து வீட்டை வைக்கிறாய். அநேக பேர் போய் வேண்டார்கள். எத்தனை பேர் நேரத்தை ஒதுக்கி பின் தோட்டத்தை பண்படுத்தி கல்லுகளை பொறுக்கி முச்செடிகளை பிடுங்கி சில ஆழமாக போன அந்த பழைய மரங்களின் வேர்களை கொத்தி அந்த வாங்கி வந்த விதைகளை சரியான முறையிலே நாட்டி அதுக்கு தண்ணீர் ஊற்றுவார். அது முளைத்து வளர்ந்து கனி கொடுக்கு. இங்கே போய் சொல்ற நிலமானது முன்பு முளை பின்பு கதிர், கதிரில் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். தானாய் தானாய் நிலம் தானாய் அப்படி கொடுக்கும் என்றால் அவர் சிருஷ்டித்த இருதயம் விதை நாட்ட முன் வேலை இருக்கு. அதே மாதிரி தான் இந்த நிலத்திலையும் வேலை இருக்கு. செம்மா போய் உட்கார்ந்திருந்துட்டு என்ன சொல்ற பாப்பம் அண்டு. சோம்பாரியின் தோட்டம் முட்களும் நெறிஞ்சு முள்ள முள்ளும் உள்ளதா இருக்கு. சோலமன் எழுதி வைத்தான் நீதிமொழிகள். வேலியும் இல்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் ராஜ்யத்தின் ரகசியம். விதை ஃப்ரீயா கிடைக்குது, அழிவில்லாத விதை. ஒரு பூச்சியான விதை இருக்க இயலாது. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆக்களை அனுப்புகிறான். தொடங்கினதப்படி பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது
பரலோகமல்ல, அங்க போய் புடி சாப்பிடுறதா இல்ல. ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாமல் அது வளருது. தேவனுடைய விதை ஒரு ஆள், வார்த்தையானவர் விதையாக இருந்தவர். மனுஷனான உன் விதைக்கும் பெண்ணின் விதைக்கும் பகை ஏற்படுத்துவேன். பெண்ணின் விதை யேசுவா, அவர் வந்து விதை மாமிசமாகியது உன் தலையை நசுக்குவார். It's all about seed. What about this one? When you read the Old Testament, many places we read the seed of Abraham. Abraham in Vidhi. Who? Yeshua. கலாத்தியர் புத்தகத்தில் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் தாய்மார் தகப்பன்மார்கள் இருக்கும், நீங்கள் சேர்ந்து ஜபிக்கலாம், நீங்கள் பாட்டு படிக்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம், எனவும் செய்யலாம், மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அல்லது படு மோசம் என்று சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இந்த விதை சரியான இடத்திலே விதைக்கப்படும் வரை முளை வராது, கதிர் வராது, அறுவடை இல்லை. நீ தனியாக ஜீவித்து சாகுவாய். மரங்கள் கனி கொடுத்து ஜனங்கள் அதை பாய்விக்கும் நேரத்திலே தேவனுடைய திட்டம் நிறைவேறுது. மரம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. இன் அ சென்ஸ்,
கிரியைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Can you imagine these trees without fruits? இந்த பழங்கள் இல்லாம இந்த மரங்கள் தோடும் பழங்கள் நினைக்கிறேன். Now listen. நீ கனி கொடுக்க அழைக்கப்பட்டு நீ கனி இல்லாத ஒரு வெறும் இலையோட தெரிஞ்சியண்டா. எல்லா இடத்திலையும் எங்கட மட்டக்களப்பு மாடுகள் தான் உண்ட ஃப்ரெண்ட்ஸ். சப்பு சப்பண்டு சப்பி போட்டிருக்கும் உண்ட இலைகளை போ உன் கூட்டம் மாடுகள் எங்க பாப்பம் பரேட் போறத பரேட் நோ ஒளிஞ்சேயலாது. அதாவது குட்டி போடு, அதுக்கப்புறம் பால் கொடுக்குது. நீ போடுற குட்டியெல்லாம் பேய் குட்டிய கண்ணாந்த மூம் கோணங்கி ஏர் உனக்குள்ளே ஒரு விதையும் இல்லை. அந்த பார்க்கவே எந்த கண் பெரிசா வர மாதிரி கிடக்குது. ஏனோ தெரியா அப்படியா அந்த பெய்கள் உள்ள வந்துச்சோன்னு கண்ணு பெருசாக்கி போடும், அல்லது பாம்பு கண் ஆகி போடும். சைனீஸ் மாதிரி அவருடைய கண்ணு அப்படியே அசஞ்சிக்கப்பட்டது. இப்ப ஒராங்குளம் மட்டும் அந்த தக்காளி விதம் வந்திருக்குது. அதை எவ்வளவு காக்க வேண்டும். சத்தியம் ஒரு புறந்த புள்ள மாதிரி பார்த்து அதை வளர பண்ணு. அந்த கனி கொடுக்கும் நேரம் வரை இதுதான் எங்களை அழைக்கப்பட்ட வாழ்க்கை. கனி கொடுக்கவே நான் உங்களை அழைத்து இருக்கிறேன். நீங்கள் கனி கொடுக்கவும் கனி உங்களில் நிலைத்திருக்கவும் அந்த கனி கொடுக்கும் ஜீவியம் உங்களை அழைத்தேன். நீ எதையும் சாதிக்கலாம். படிப்படி என்று படிச்சு தலைகளாக நின்று நீ போய் கெஞ்சி தடவி அங்க நாசாட்ட என்னையும் ஒரு வாலாக ஏற்றி விடுங்க வேண்டு. அதுல அங்க போனதுக்கு அப்புறம் யோசிப்பாய் வேண்டாம் வந்தேன். மனுஷன் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் உலகம் எல்லாவற்றையும் தன்னுடைய இந்த வாழ்க்கையை இந்த மதங்கள் ஆரம்பத்தில் கிரை கரைத்து நாத்துமா ஆத்துமாண்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை இழந்து போனால் கனி கொடுக்கும் வாழ்க்கை, ஆசீர்வாதமாய் இருக்கும் வாழ்க்கை, ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் வாழ்க்கை, தடியின் அதிகாரத்தை உபயோகிக்கும் வாழ்க்கை, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் வாழ்க்கை, நச்செய்தியை அறிவிக்கும் வாழ்க்கை,
what a ministry he has given. அதை இழந்து போனால் அந்த விதை தனித்திருந்தது. What will you do? நிறைய தரமான விதைகள் சொன்ன அழிவுள்ள விதையினால் அல்ல, அழிவில்லாத விதையினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், வெளிச்சம் பெற்றீர்கள். பீட்டர் 1:23 முதலாம் முன்னேறுவோம். பட் அந்த சின்ன முளை வெளியே வந்து வளர வேணுமே, அதுக்கிடையில சட்டி பொறியில் அகப்பட்டு வேறொரு இடத்துக்கு போய் அந்த விதையை புடுங்கி அறிய வாழ்க்கை இல்லாகும். This is the secret of the kingdom life. இந்த வாழ்க்கையை பிடிக்கிறாயா, அதை இழந்து போவாய். இந்த வாழ்க்கையை நாட்டுகிறாயா, அவருக்குள்ளாக ராஜ்யத்தின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவாய். இதைத்தான் திரும்ப 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 யேசுவா சொன்னார். சோ நான் சொன்ன மாதிரி விதைகள் ஃப்ரீயாக இருக்கலாம், யாரும் போய் வாங்கி வரலாம், பட் வேலை இருக்கு. நிலத்தை பண்படுத்த வேண்டும், கற்களுக்குள்ளே விதைக்க வேண்டாம். Jeremiah said, Don't. அதை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசு நிலத்தை, இருதயத்தை. God will bring the growth. இப்ப நாட்டின வித நவழியா உழவுக்கு வந்திருக்குது தக்காளி, அடுத்த கிழமை எனக்கு கொடுக்குமா? The same way, அவர் ஒப்பிட்டிருக்கிறார், முதலில் முளை, அதுக்கப்புறம் கதிர், அதுக்கப்புறம் தான் தானியம். It takes time. Continue. அதான் யேசுவா சொன்னார், என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருந்தால், கீழ்ப்படிந்தால், அதை பிடித்துக் கொண்டால், மெய்யாக என்னுடைய சீஷர்கள் உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். And you are going to be a blessing for many people. Many ஒரு மரம் நிறைய காய்ச்சு உன் தோட்டத்துல தக்காளி கொலை கொலையாக காய்ச்சு வைப்போம், அதை போய் ஆஞ்சு இந்த தாய் பெட்டிக்குள்ள போடுறாள், கிச்சனுக்குள்ள கொண்டு வர, அந்த மரம் எவ்வளவாக ஆசீர்வாதமாக இருக்குது அந்த குடும்பத்துக்கு. So blessing.
டாடியின் திட்டம் நிறைவேறுகிறது. நீயும் நானும் ஜீவிப்பது அதுக்குத்தான் ஆசீர்வாதமாக இருக்கு. மரத்தை பார்க்கிறவர் அவர், திராட்சை தோட்டக்காரர். திராட்சை மரம் பழங்களை ஆஞ்சி தின்றதில்லை, அது மற்றாக்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா அந்த பழம் கிளையில நிலைத்திருக்காட்டி வராது. கிளை அவர் தான், மரம் அவர், கிளை நாங்கள். கிளையிலே கனிகள் வருகிறது, தோட்டத்தை கண்காணியாக பார்க்கிறது. டாடி டாடியும் மகனும். மூன்றாம் ஆள் இல்லை, மூன்றாம் நாள் தோட்டத்துக்குள்ள வரலாமா? நோ, ஏன்? அப்படி ஒரு ஆள் இல்லை. அப்படியா ஒரு ஆள் வந்தால் எங்களுக்கு தெரியும். அதாரு காதுள்ளவன் கேட்க கடவான். எந்த விதம் முளைச்சு கொண்டிருக்கிறது உனக்கு? வித்தியாசமான மரங்களை நாட்டினாய, பழங்கள் கொண்டு வர. மாதுள மரம் விதை, தக்காளி, வண்டி, விதைக்காமல் அறுவடை இல்லை. யேசுவாக அந்த கடைசி நேரத்தில் ரொட்டியை எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை சேஷர் கொடுத்தானதாவது, இதை வாங்கி சாப்பிடுங்கள், உங்களுக்காக பலருக்காக கிடைக்கும் கொடுக்கப்படும் என்னுடைய உடல். Let's eat together. பாத்திரத்தை எடுத்து செய்யும் கொடுத்து சொன்னதாவது, இதை வாங்கி குடியுங்கள், உங்களுக்காகவும் பலருக்காகவும் இலவச பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டோய். கொடுக்கப்படும் புதிய உடன்படிக்கை இன்னும் சொந்த ரட்சம் இன்னைக்கு நினைவு மடி இதை செய்யுங்கள். And the blessings Yavreka Yehovah Yavreka Yair Yehovah Panavilyeka Veuneka Iza Yehovah Panavilyeka Vaislameka Shalom
உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் சிலாக்கள் யாவை என்று சொல்லுகிறார்கள், சிலாக்கள் இங்கிலீஷ்காரன் லார்ட் என்று சொல்லுகிறான். லார்ட் அவருடைய பெயர் அல்ல, கத்தர் அவருடைய பெயர் அல்ல. அது ஏழு மாதத்தின் அகராதி. விதைகள் விதைக்கப்பட வேண்டும். வீட்டுக்குள்ள இருந்து சரி வராது, பக்கத்தில் இருந்து சரி வராது. நல்ல விதையாக இருக்க வேண்டும், சரியான இடத்துல விதைக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், கவனம் செலுத்தப்பட வேண்டும், கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். எல்லாம் செய்ய வேணும். நாங்க இப்ப இது இல்லை, இதுகள் ஒன்று தேவைப்பட்டிருக்காது. பாவத்தில் விட முன்பு, அதுக்கு பிறகுதான் முள்ளும் கறுக்கும் குறுக்கும் வந்தது. பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு எது இல்லை, வடிவா எல்லாம் முளைக்கும். அவன் வேலை பண்படுத்துவதும் பாதுகாப்பதும். So anyway, may the Lord be blessed. May Jehovah in the Vati in Anglika government Chile. So hope you enjoy, those of you abroad. So the seed illa kavalodum nelathai kaathukol irudhayathai adile irundara arvadai varum jeeva uttukal purappadum. அந்த ஜீவ ஊற்றுகள் அறுவடை மாதிரி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். They will call you. Pray for me, please. எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள். இந்த வார்த்தை உள்ளே போகட்டும். Till we see you tomorrow. Everyone, those who are abroad. By the way, yesterday, Nathan, 7.4 earthquake, I didn't bring in the picture. பயங்கரமாக ஆடி இருக்குது. சுனாமிக்கு பயத்தில் நியூசிலாந்து, த நார்த் ஐலண்ட் டுவர்ட்ஸ் அபவ் ஆக்லண்ட், சுனாமிக்கு பயத்தில் மேடான உயரமான இடத்துல சனமெல்லாம் ஓடிச்சு, கார்களையும் கொண்டு கடல் தண்ணி வராம வந்ததும் என்னமோ தெரியாது. ஆனால் 7.4 earthquake, ஏசுவா சொன்ன மாதிரி பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் வருகைக்கு முன்பதா அறிந்து கொள்ளும். ஓகே, bless you.